தென்கச்சி என்னும் தேன்கச்சி. ஆயிரம் ஆயிரம் பூக்கள் தேடி தேன் சேர்க்கும் தேனி. ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் தேடி தேர்ந்தெடுத்தவர் சுவாமி. தேனெடுக்கச் சென்றால் விரட்டி கொட்டிவிடும் தேனி. இவரோ திரட்டி கொட்டிடுவார் இன்பத் தேனை நம் காதுகளில். வலிக்கும்படி கொட்டி வேதனை தரும் தேனி. இவரோ இனிக்கும்படி கொட்டி போதனை தரும் ஞானி. வானிலிருந்து பொழியும் மழை நீரோ உணவளிக்கும். வானொலி வழிவந்து இவர் வாய்மொழியும் வழி நடத்தும். தேன் உண்டால் உடல் நலம் பெறும். தினம் இவர் தரும் தகவல்களை கொண்டால் மனம் நலம் பெறும். மலர்களில் மகரந்தம் சேர்ப்பது தேன்பூச்சி. மனங்களில் மகிழ்வை சேர்ப்பவர் தென்கச்சி. இவரின் வார்த்தைகளுக்கு கவலைகளை குறைத்திடும் சக்தி மட்டுமல்ல, மனதின் கரைகளை அழித்திடும் வல்லமையும் இருக்கிறது. தேனீயின் குணமறியோம், இவரின் ஈகை குணமறிவோம். தேன்பூச்சிகள் மட்டுமல்ல, தென்கச்சிகள் இல்லையென்றாலும் உயிர் வாழாது உலகம். தேனீயின் குணமறியோம், இவரின் ஈகை குணமறிவோம். தேன்பூச்சிகள் மட்டுமல்ல, தென்கச்சிகள் இல்லையென்றாலும் உயிர் வாழாது உலகம்.